நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்டேஞ்சர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஸ்கேரி ஸ்டேஞ்சர்ல வந்து பார்ட் 1 வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறமா பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காம பாத்துருவாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னா கரெக்டாக வந்து 5வது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து அப்சைட் டவுன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆட போகிறோம். இது ஆக்சுவலி நம்ம பார்ட் 1லேயே ஆடணும், ஆனால் நம்மளால ஜெயிக்க முடியல. அந்த பூசின் கம்பண்டையை வந்து அப்படியே அடிச்சு அடிச்சு ஒன்றும் பண்ண விட மாட்டோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஷாக்கு போட்டு நம்மளை வந்து கொல்ல ட்ரை பண்ணுறோம். அதனால வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஷாக்குக்கு பதிலாக ஒரு கயிறு போட்டு அவனை வந்து தலைகீழ தொங்க விட சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த மிஷினே. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சுத்தமாக ஆட முடியல, ஏன்னா நம்ம போனாலே வந்து அப்படியே அது போனாலே துரத்துறோம். அப்படியே ஏதோ ஒரு இதை பார்த்த மாதிரி துரத்துறாங்க நம்மளை, ஏதோ அவனை நாய் கடிக்கிற நாய் அவனை துரத்துற மாதிரியே அப்படியே அவ்வளோ வேகமாக ஓடி வந்து நம்மளை வந்து அடிக்க வரோம். அதனால தான் நம்ம இப்போ வந்து திருப்பி ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த மிஷினாக இருந்து பார்த்தீங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இருங்க, அவன் போகிறான், நைஸாக அப்படி மேலே ஓடிடுவோம். ஆ, பார்க்கல, அப்புறம் நல்லா பார்க்கல. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ரோப் இருக்கும், அதில் போயிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பெயிண்ட் போட்டு அப்புறமா வந்து அப்புறமா தான் மாற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கீழே ஒரு ஒயர் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து கருப்பு கலரில் இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த ரோபே நம்ம வந்து கருப்பு கலரில் மாற்றிடணும். அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு திருட்டு பையன், அவன் கண்டுபிடிச்சிருவான் மூஞ்ச போகிறங்களேன். ஏங்க, அவன் பார்க்க கரெக்டாக அந்த இஞ்சி தின குரங்க மாதிரியே இருக்கான். இந்த பூசணிங்க மண்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சிருவான். வாட் இட் இஸ் இன் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பிடிச்சிருவான். அதனால நம்ம வந்து உஷாராக ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பெயிண்ட் போட்டுருவோம். ஓகே, எங்கடா இருக்கான், வெளியே போகிறனோ, எங்கள் கிட்டே வரேன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்டே வராங்க அவன். இருங்க பாப்போம், நம்ம கிட்டே வரான். ஐயோ, வந்துட்டான், ஒரு ஒரு ஐயோ, நம்ம கிட்டே வரானே இவன். யாரா இவன் மூஞ்சு முகரே பையன், மூஞ்சு முகரே. ஏங்க, வெளியே போற மாதிரியே நம்ம கிட்டே வராங்க இவன். நடா பாவி, ஏன்டா இப்படி கொள்றான் பாருங்களேன். ஐயோ, இப்ப கீழே போயிட்டான், நல்ல கீழேயாவது போனானே. சரி ஓகே, ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இன்னும் பார்த்துட்டு போனோம்ல, அவன் பார்த்தான்னு நினச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஏன்னா இந்த கேம்ல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த எனர்ஜி மட்டும் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எனர்ஜி வந்து நம்ம இந்த கேம்ல வந்து சேர்த்துக்கணும். அப்படி மட்டும் எனர்ஜி சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம்லயே வந்து அவுட் ஆன மாதிரி தான். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த எனர்ஜி வந்து கரெக்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு பொறுத்து தாங்க இருக்கு இந்த கேமே. சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதை போட்டு இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ற ஒயரை இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த இது ரோபு போட்டு விட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு ட்ராப் மாதிரி மாத்தி விடணும். ஏ, சீக்கிரம் சுத்துறா, ஏன் சுத்தியாச்சு. இப்ப வந்து இதை மேட் வச்சு மறைச்சு விட்டுருவோம். ஓர தம்பி, ஓர தம்பிய மாட்டினாங்க, செத்தாண்ட சிவனாண்டியா, ஓடா பூசினி, ஓடா பூசினி, பூசினியா, செத்தா நீ பூசினி. இப்போ வந்து அவன் அந்த மேட்டு மேலே கால வச்சு நினச்சிக்கோங்களேன், அவன் அப்படியே தலைகீழே டப்புன்னு கீழே விழுந்துருவான். இதான் வந்து இந்த மிஷினோட கான்செப்டு. ஓகே, எங்கங்க இருக்கா பூசினியே, ஓ வெளியே இருக்கானா, டே சீக்கிரம் வாடா தம்பியா, சீக்கிரமா சீக்கிரமா, எவ்வளோ பொறுமையாக வரான் பாருங்களேன் இவன். எனக்கு தெரிஞ்சு இதை எடுக்கணும், இந்த லாட்ரு எடுக்கணும், அவன் அவன் கண்டுபிடிச்சிருவான், எவனோ வந்து இங்கே ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். அதனால வந்து இப்போ நம்ம இந்த லாட்ரி எடுத்துப்போம். ஓகே, கிட்ட வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க, சீனோட தம்பியா, சீனோட சீனோட, ஆ போயிட்டான். ஓகே, கால வீர தம்பி, ஆ மாட்டினியா, கத்துறோம், இங்க பாருங்க கோழி கத்துற மாதிரி கத்துறான் முட்டா பையன். ஆ பாருங்க, கீழே தலைகீழே தொங்குறாங்க, ஐயோ சிரிப்போ சிரிப்பே. சரி ஓகே, என்னடா இது, என்னது ஒப்பீனியன் போங்கடா இவனுங்க வேற. ஆ ஓகே, டான்ஸ் போட தம்பியா, போற வர வேற லெவல் போறாங்க பாரு, டான்ஸ் போடு வேற லெவலுங்க. என் தலைவன், என் தலைவன் டான்ஸ் யாரும் அச்சிக்க முடியாதாங்க பாருங்க, இந்த மாதிரி அவனாவது டான்ஸ் பண்ண முடியுமா. ஓகே, இவன் யாருறான் இவன், எங்க பார்க்க திருட்டு பையன் மாதிரி இருக்கான், அவன் யாருறான். ஓகே, இதனால இது லெட்ஸ் மேக் ஷோர் தட் ஸ்டேஞ்சர் இஸ் கேர். இப்போ வந்து நம்ம இந்த இந்த ஸ்டேஞ்சர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து ரொம்ப பயமுத்தி விடணுமா. ஓகே, என்னடா இவன், டேய் என்னடா இவன், ஏதோ குழந்த மாதிரி பண்ணுறாங்க இவன், ஐய ஓ இவனுக்கு வந்து இந்த கரடி பார்த்தா பயம் போல, இங்கே பாரு பயப்படுறான். ஆனால் பாவி, இவ்வளோ பயம் வச்சுட்டு வெளியே மட்டும் நம்மகிட்ட சீன் போடுறான், ஏதோ ஒரு தைரியசாலி மாதிரி. மனசுக்குள்ள தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் போல. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த கரடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரடியை வந்து இவனுக்கு அந்த கரடியை பார்த்தா இவனுக்கு ரொம்ப பயம் போல. அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கரடியை வந்து நவுற மாதிரி பண்ணுமா, இவன் கிட்ட வந்துற மாதிரி பண்ணுமா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஐயோ கிட்ட வந்தானே, இவன் கிட்ட வந்தானே, அவனோ பாவி கரடியை கிட்ட வரணும்னு சொன்னால் இவன் எதுக்குற கிட்ட வரான், இவனே பார்க்க கரடி மாதிரி தான் இருக்கான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ரூமை வந்து மாதிரி லாக் பண்ணி வச்சிட்டான், அதுக்கு இப்போ நமக்கு வந்து சாவி வேணும்.
அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இவன் வந்து ஒரு காஃபி குடிக்க போறான். இந்த இவங்க அப்பா இந்த இவன்லாம் காஃபி குடிக்கிறான். அந்த காஃபில வந்து நம்ம வந்து இது பண்ணுங்க, சீஸோ பட்டரோ ஏதோ ஒன்று போடணும். அது போட்டா நினச்சுக்கோங்களேன், அவன் காஃபி கொடுக்கும்போது திரையமா வந்து அவன் ட்ரெஸ்ஸில் ஊற்றிப்பான். அப்புறம் குளிக்க போவானா, அந்த குளிக்க போற கேப்ல வந்து அவன் ட்ரெஸ்ஸில் இருந்து டக்குனு சாவி எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரோப் எடுத்துப்போம். ஓகே, சீனப்படா இங்க பாருங்க, இந்த கார் பாருங்க, அம்பாசிடர் கார் வச்சிருக்கான். பழைய காலத்து அந்த இது 70s டைம்லலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அம்பாசிடர் கார், அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க இவன். ஓகே, நம்ம இது உள்ள போவோம், இங்கே தான் கிச்சன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம் போடும். ஆ, இதாங்க கிச்சனு. ஓகே, அங்கே தான் காஃபி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்க பட்டர் எடுப்போம். ஆ, இதாங்க பட்டர். ஓகே, இப்போ நம்ம பட்டர் எடுத்து இந்த காஃபியில போய் போடுவோம். ஓகே, சீக்கிரம் போடத்தம்பே, ஆனால் போட முடியல, டே பார்த்து போகிற தம்பி. ஆ, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் வந்து காஃபியில் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து மேலே ஒரு கரடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரடிக்கு போயிட்டு இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட்டி விட்டு அப்புறமா வந்து இதுங்க ஸ்கேட்டிங் எடுக்கணுங்க. நம்ம வந்து சின்ன வயசில் ஸ்கேட்டிங் பண்ணுவோம் தெரியுமா, காலில் வந்து ஒரு ஷூல் கீழே வந்து ஒரு இது ரோல் மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே ஜாலியாக ஸ்கேட்டிங் பண்ணுவோம் தெரியுமா, அது இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஐயோ, இந்த குரங்கு தலையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே, கீழே இருக்கணும். ஐயோ, மேலே வராங்க குரங்கு தலையன். ஐயோ ஐயோ, எனர்ஜி காலி ஆயிடுச்சே, கரெக்டாக இந்த நேரம் மற்ற எனர்ஜி காலி ஆகுது. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிப்போம். சரி, ஓகே, ஐயோ காசு இருக்குங்க, நல்ல வேலை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கியாச்சு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த ஸ்கேட்டிங்கே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கேட்டிங் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த கரடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போய் மாட்டணும். அதுக்கு முடியும் அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு ஒரு சாவி வேணும், அந்த சாவி வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. அவன் பாருங்க டீ குடிக்கிறான் பாருங்க, அந்த பட்டர் டெஸ்ட்டெல்லாம் வந்து அவன் வந்து அந்த டீயை கொட்டிட்டான். இப்போ அவன் டெஸ்ட் அவன் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவன் ட்ரெஸ் வந்து இப்போ வந்து இது ஆயிடுச்சுங்க, ஃபுல்லாக காஃபி ஆயிடுச்சு. அதனால் இப்போ இவர் வந்து குளிர் போடுறான். என்ன நம்ம சொல்கிறான், ஐ டோன்ட் லைக் திஸ் ட்ரெஸ், ஐ எம் கோயிங் டு பாத் நோவா. இவர் பெரிய ஆள் இவர், என்னடா இது ஓ ஃபோட்டோவா, என்னடா என்னன்னோ என்ன ஃபோட்டோனே தெரியல, இதில் எதுக்கு மாட்டி வச்சிருக்க முட்டா பையன், ஏதோ லூசு பயலாக இருப்போம் போல இருக்கே, என்னடா இது ஆர்மி ஃபோட்டோ, ஓ இவன் ஆர்மி ஆஃபீஸருங்க இவன், ஓஹோ இவன் ஆர்மி ஆஃபீஸரா, ஜெய் ஹோ பூசி நீக்கி ஜெய் ஹோ, ஏங்க இவன் ஆர்மி ஆஃபீஸருங்க, இவனை மதிக்கணுங்க இவன், எவ்வளோ பெரிய ஆள் இவன், இது திரியாமல் போச்சு. அங்கே பாருங்களேன், எங்கள் ஜெட்டிங்க ராமராஜ் ஜெட்டி போட்டிருக்காங்க, அங்கே பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு, அந்த ஜெட்டியில் எழுதிருக்கு பாருங்களேன் ராம்ராஜ், ஏன்டா உலுசோ பயில, ராமராஜ் ஜெட்டி போட்டு இன்னும் சீன் போடுறான் பாருங்களேன் இவன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ அவன் ட்ரெஸ் கழட்டிட்டான் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சாவி இருக்கு, இப்போ நம்ம டக்குன்னு அதுக்கு எடுக்கணும். எங்கடா இருக்கு ட்ரெஸ்ஸு, ஆ இங்கே இருக்கு பாருங்க, ஏ சாவி எங்கடா இருக்கு, எங்கடா சாவி, ஆ இங்கே இருக்கு பாருங்க, ஐயோ எடுக்க முடியலையே, ஆ எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சாவி எடுத்துகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு டக்குன்னு அந்த கரடி ரூமை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கரடிக்கு வந்து இந்த ஸ்கேட்டிங்கை மாட்டி விட்டு அப்புறமா கயிறு எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த சவுத்தில் கட்டி விட்டு நினச்சிக்கோங்களேன், இந்த பூசணிக்காய் மண்டையை வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த கரடி வந்து அவங்க கிட்டே வர மாதிரி பயமுத்தி விட்டுரும், அந்த பூசணியை வந்து பயந்து ஓடி போயிடுவான். அதான் வந்து இந்த மிஷினோட கான்செப்ட். ஓகே, சீன படம் அவன் இருங்கடா இருக்கான், ஐயோ பார்த்துட்டானே எங்க இந்த வாந்தி எடுத்த குரங்க வேற ரொம்ப தோத்துறாங்க இவன், ஏ ஓப்பன் த டோர், ஐயோ ஓப்பன் பண்ண முடியல, கீழே ஓடிடு கீழே ஓடிடுறேன் கீழே விடு அப்பா, நல்லவா கொஞ்சம் எனர்ஜி இருக்கு, எனர்ஜி மட்டும் நினச்சிக்கோங்க, நம்ம கதையை முடிஞ்சிருக்கோம், சீக்கிரம் மேலே வரோம் ஐயோ ட்ராப்பு, அப்போ நல்ல ட்ராப் இல்லை, வழக்கமாக இங்கே வந்து ஒரு ட்ராப் இருக்கும், நல்ல நீங்கள் ட்ராப் இருக்குல்ல, டே கொஞ்ச நேரம் நிம்மதி உடண்டா, ஏங்க எப்படி துரத்தலாம் பாருங்களேன் இவன், கொஞ்ச நேரம் விட மாட்டாங்க, துரத்திக்கிட்டே இருக்கான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வெளியே ஓடிடுவோம், இவன் அநியாயத்தை துரத்துறான், ஃபஸ்ட்டு இவன் கீழே வரட்டும், அங்கே ஒரு ஏணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏணி வச்சு நம்ம வந்து டப்புன்னு மேலே ஏறிடுவோம். ஐயோ இவன் மூஞ்ச பார்த்தாலே ஐயோ ரொம்ப இது இரிட்டேட்டிங்காக இருக்குங்க, அவனை பார்த்தாலே அவனை பாருங்களேன் அவன் என்ன திரும்ப சொல்கிறான், ஐ எம் த பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கர் இந்த வேர்ல்டா, ஏண்டா அடே நீ என்னடா பண்ண, இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க ஹார்ட் ஒர்க்கரான், யாரா இவன் வெறுப்பேத்தின்னு இருக்கான். சரி ஓகே, இங்கே எதாவது எனர்ஜி ட்ரிங்க் எதாவது இருக்கா, அப்புறம் போங்கிற எனர்ஜி ட்ரிங்க்னால் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இந்த கேமில் பாருங்களேன், எனர்ஜி ட்ரிங்க் ஒரு இடத்துல கூட இல்லை, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தா என்ன இவனுங்களுக்கு கொடுக்கவே மாட்டானுங்க, சீக்கிரம் மேலேறா. ஓகே, இங்கே தான் எனர்ஜி ட்ரிங்க் இருக்காடா, அவரை போங்கிற எனர்ஜி ட்ரிங்கே இல்லை, ஐயோ காலி ஆயிடுச்சே, இப்போ திருப்பி போயிட்டு ஷாப்பில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டு வாங்கிடலாம், ஏன்னா கிடைக்கவே மாட்டேங்குதுங்க எனர்ஜி ட்ரிங்க், அடாடாடாடா எங்கடா இருக்காங்க, எங்கே இங்கே பக்கத்தில் தாங்க இருக்கான், ஐயோ பாருங்களா அந்த ஃபோட்டோ பார்த்து பார்த்திங்களா அங்கே தான் இருக்கான், நம்ம கொண்டாரு வெயிட் பண்ணுவோம், அவன் கீழே இறங்கிட்டோம், அவன் கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு வந்து அந்த கரடி பொம்மைக்கிட்ட போயிட்டு இந்த எல்லாத்தையும் மாற்றி விட்டுலாம். ஓகே சீரோ டே ஏடாடா எப்படி போகிறான் பாருங்களேன், குரங்கு மாதிரி நடக்கிறாங்க அங்கே பாருங்க, குரங்கு எப்படியே குரங்கோட முது வந்து சாஞ்சிருக்கோம்ல, அதே மாதிரி இவனுக்கு அப்படியே கரெக்டாக அந்த குரங்கு மாதிரியே இருக்கான் இவன், ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது இவன் ஒரு குரங்கோட வம்சங்க இவன், இவன் ஸ்கேரி டீச்சரு, ஸ்கேரி டீச்சர்னா குரங்கு கிடையாது, அது எப்படி திரும்ப இருக்கும் அந்த சிம்பான்சி மாதிரி இருக்கும், இது வந்து இவன் வந்து குரங்கு அது கன்ஃபார்மு. சரி ஓகே, ஐயோ பார்த்துட்டானே கிட்ட வந்தா எனர்ஜி, ஐயோ இருங்க டக்குன்னு போய் ஒரு ஆடு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறான். ஓகே வாங்கடா ஜூஸா, ஓடு ஓடு ஓடு, எப்போ நல்ல வேலைங்க நம்ம நல்ல வேலை என்ன பண்ண அப்படின்னா வந்து அவன் துரத்தின பார்த்தீங்களா, டக்குன்னு ஷாப்புக்கு போயிட்டு அந்த எனர்ஜி ட்ரிங்க் வாங்குறது வந்து ஒரு ஆடு பார்க்க சொன்னாங்க, டக்குன்னு ஒரு ஆடு போட்டு அப்படியே எனர்ஜி ட்ரிங்க் ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டாங்க, எப்போ நல்ல வேலை
ஜஸ்ட் மிஸ் இன்னும் ஒரு திட்டு பையனா இருக்க மாருங்களேன், நான் வந்து இவனை குரங்குன்னு சொன்னேன் அப்ப இவன் துரத்துல, ஸ்காரி டீச்சர் வந்து ஒரு சிம்பான்சின்னு சொன்னானா உடனே துரத்துறான் இவன், ஏய் என்ன பத்தி என்ன பேசுறான், ஸ்காரி டீச்சர் பத்தி பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. இவனுக்கும் அந்த பலூன் இவன் என்ன தெரியல, இந்த பலூன் பின்னாடியே சுத்திங்கிறான், அந்த பஞ்சு மூட்டை பின்னாடியே சுத்துறான், இவனை திருத்தே முடியல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். இப்போ வந்து உள்ள வந்து இங்க இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த பியருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேட்டிங் மாத்தி விட்டு ஓகே இங்க வந்து கயிறு வேறு இருக்கணும் பாருங்களேன், இது எல்லாத்தையும் வேட்டையாடி வச்சிருக்காங்க, இவன் எத்தனை வேட்டையாடி வச்சிருக்கான் பாருங்களேன், இவன் இவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே இங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து கயிறு மாட்டணும். ஆ போடுறான், ஓகே போட்டாச்சு, ஐயோ மேலே வரானே சீக்கிரம் கயிறு, ஓப்பன் 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 அப்படியே ஒரே ஓட்டம் ஓடிடுறா தம்பி, ஆ ஓகே அப்படியே நம்ம இங்கே போயிட்டு ஒழிஞ்சுப்போம், ஐயோ வந்தாலும் வந்துருவாங்க இந்த இடத்துல, ஐயோ வேறு மேலே ஏறி வரானே சீக்கிரம்டா சீக்கிரம்டா சீக்கிரம்டா, அப்போ நல்ல வேலை ஆ இது கரெக்டாக இடம் இது கரெக்டான இடம், நம்ம அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் ஓடிடலாம், ரைட்டில் வந்து லெஃப்ட்டில் ஓடிடலாம். ஓகே இப்போ அவன் எப்படியோ வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே அவன் வந்து இப்போ அந்த இதுக்கு தாங்க போகிறான், அந்த ரூம் கரெக்டாக போயிட்டு இருக்கான். ஓகே ஆனால் அவன் அவன் வந்து இப்போ நம்ம பக்கம் வரவே இல்லை. சரி சீக்கிரம்டா டே சீக்கிரம்டா பாருங்க, ஏங்க அவன் இவனை பார்த்து, ஏன்னா இந்த கேமில் வந்து மாற்றிட்டாங்க, அது அப்புறமா சொல்ற ரைட் பண்ணுங்க, இப்போ வந்து கட்சின்னு வந்துச்சு. ஆ சீக்கிரம்டா சீக்கிரம்டா பயம், ஏங்க எவ்வளோ பயம் பாருங்களா, என்னங்க இது மானா மாறிட்டான், ஏங்க மானா மாறிட்டாங்க, கீழே விடா தொப்பத்தலையா ஆலயம் மண்டையும் வரும் ஆலயம் மண்டையும் கீழே விடுறா கீழே விடுறான், ஐயோ மண்டையில வச்சுக்கிட்டாங்க, ஐயோ சரியான வழி வலிக்கும் போலயே, ஆ மாட்டிக்கோ ஆ மான் தலையா, இவனா ஒரு ஆளு, ஏங்க பனிக்கண்டி பக்கத்துலேயே வந்துச்சு, என்னது இது மேரி கிறிஸ்மஸ், ஏண்டா கிறிஸ்மஸ் முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு அடுத்து என்ன வரப்போகுதுன்னே தெரில, இப்போ போயிட்டு மேரி கிறிஸ்மஸ்ன்றானுங்க, மேரி கிறிஸ்மஸ் யாரா இவனுங்க, போட தம்பி டான்ஸ் போடுறான். ஆ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காரி ஸ்டெஞ்சர் கேமில் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு சொட்டை இருந்துச்சு, இப்போ வந்து மாட்டிட்டாங்க ஏன்னு தெரில. சரி ஓகே இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவன் வந்து சிகரெட் பிடிக்க போகிறானா, அவட பாவிடு ஏன்டா இவங்க சிகரெட் பிடிக்க போகிறானா, அதனால் வந்து அந்த சிகரெட் வந்து வெடிக்க வைக்க சொல்கிறாங்க. ஏங்க இவன் என்னங்க எப்படி பண்ணுறான் இவன், டேய் புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டுவா கொண்டாடே, ஏற்கனவே இவன் புற்றுநோய் வந்த மாதிரி தான் இருக்கான், ஏன்டா டே சிகரெட் ஏன்டா பிடிக்கிறாரு தம்பி, சரியில்லைங்க இவன் பண்ணுறது, சிகரெட்லாம் போய் பிடிக்கிறாங்க இவன், இவன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இவர் சிகரெட் பிடிக்கும்போது அந்த சிகரெட் வட்டி வெடிக்க வைக்கணுமா, அதுக்கு வந்து இது பண்ணணும் தெரிஞ்சு கன் பவுடர் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே தான் இருக்காடா, இங்கே என்னடா இது இங்கே பார்க்கலாம், ஒன்றுமே ஏன்டா எனர்ஜெட்டிக் கொண்டாது கொடுங்களண்ணா, ஒன்று இருக்குன்னு பார்த்தா ஒன்று கூட தர மாட்டுறானுங்க, ஒரு எனர்ஜெட்டிக் கொடுங்களண்டா ஒன்று கூட தரமாக கஞ்சத்தனமாக பண்ணுறாங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, புல்லெட்டை ஃபஸ்ட்டு இதை வச்சு உடச்சிட்டு அந்த புல்லட்குள்ளே இருக்க கன் பவுடர் நம்ம எடுக்கணும். ஓகே வேங்கடா இருக்கும், ஓ இவருக்கு பாருங்களேன் இவர் இதுங்க ஜிம்மில் பண்ணுறாங்க, ஜிம்மில் டம்பிள்ஸ் எடுக்கிறாங்க இவன், ஏ தம்பி பிளாஸ்டிக் தானே அது, எங்க பிளாஸ்டிக் எடுத்து ஏமாத்துறாங்க நம்ம கிட்ட திருட்டு பய. ஓகே டக்குன்னு போயிட்டு கன்னில் இருக்க பவுடர் எடுத்துக்கலாம். ஓகே சீங்க தம்பி க்ளோஸ் த டோர் பாபு, ஐயோ கிட்ட வந்தா கிட்ட வந்தா ஓடு ஓடு, ஐயோ ஐயோ கிட்ட வந்தானே குதி குதி குதி, எங்க எப்போ நல்ல ஓடுங்க, ஐயோ தம்பி விட்டுற அண்ணன் விட்டுற, ஐயோ 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 இவன் கிட்டலாம் அடி வாங்க வேண்டியதாயிடுச்சு, டே 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 போடா எங்க குரங்கு தலையா, எங்க இந்த போய் போய் இந்த குரங்கு கிட்டலாம் அடி வாங்கதாயிடுச்சு. ஓகே ஆனால் இவன் ஏங்க இப்படி சிகரெட்லாம் பிடிக்கிறான், எனக்கு இன்னும் சுத்தமாக பிடிக்கலங்க புகை, எனக்கு இது எனக்கு வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் சே. ஓகே மேம் டக்குன்னு போயிட்டு இது எடுக்கணுங்க ஃபஸ்ட், எங்கள் கீழே ஒரு இதுன்னு பார்த்தீங்களா, ஆ மரத்தை வெட்டுறது இருக்கும் பார்த்தீங்களா, ஓகே சீக்கிரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க புல்லட் எடுக்கணும், நம்ம இந்த பக்கம் போனாலே ஒரு இது தடங்களாகவே நடக்குது, நம்ம மேலே இங்கே ஒரு ஏணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏணி வச்சுட்டு நம்ம வந்து மேலே ஓடிடுவோம், நம்மளுக்கு வந்து எப்பவுமே அதான் கரெக்டாக இருக்குது. ஓகே சீனம் படா தம்பி சீனம் படா, ஓகே அப்படியே மேலே ஏறா தம்பி, ஓகே மேலே ஏறியாச்சு, அவ்வளோ பை பூட்டு போட்டுச்சிட்டானே திட்டு பையா, நம்ம மேலே உருவத்தஞ்சு பூட்டு போட்டுச்சிட்டாங்க, இங்கே தான் வழி இருக்கும் ஆ பார்த்தீங்களா, அவட பை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டானுங்களே, அவமானமாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு, டே இதுவும் லாக்கா, ஐயோ ஐயோ நான் இங்கே தான் போவேன், இதை குரங்கு தலைவர் ஆ யார் ரே குரங்கு தலையா, எல்லாம் லாக் பண்ண கடைசியிலே லாக் பண்ண மாட்டேடாரே, இவனை மாதிரி ஒரு இஞ்சி தின குரங்கு உலகத்தில் யாருமே கிடையாதுங்க, எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டான் ஆனால் ஒன்று மறந்துட்டான். ஓகே ஃபஸ்ட்டே இதை எடுத்துப்போம், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆ ஓப்பன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு அந்த புல்லட் வந்து கட் பண்ணோம், ஆ கட் பண்ணுறான். ஓகே இப்போ இது உள்ளது பார்த்தீங்கன்னா கன் பவுடர் இருக்கும், நம்ம டக்குன்னு வந்து இதை வச்சு அந்த கன் பவுடர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து இதில் வந்து கன் பவுடர் ஃபில் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவன் சிகரெட்டில் வந்து இந்த கன் பவுடர் போட்டுருவோம், ஐயோ இந்த ரூம் மட்டும் போகவே கூடாது, அங்கே போனேன் வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே மாட்டிப்போம், ஏன்னா வந்து அது ஒரு ஒன் வே, அதாவது வந்து இப்போ தமிழில் சொல்லுவாங்களே எனக்கு வாயில் வராது, ஆ முட்டு ஐயோ முட்டு சந்தா ஆ முட்டு சந்துன்னு நினைக்கிறேன், அங்கே மட்டும் போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் தப்பிக்க முடியாது. சரி ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி வேணும், தண்ணி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஐயோ வேறடி ஐயோ கீழேருந்து வரான், உடம்பு பவி நல்ல வேலை போல போயிருந்தா என்ன ஆயிருக்கும், கீழேருந்து வராங்க அவன், எப்போ நான் கூட மேலேருந்து வர நினச்சேன், நல்ல வேலை நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் கண்டுபிடிச்சோம், இல்லைனா அவனை செம்மையை மாட்டியிருப்போம். சரி ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு தண்ணி எடுத்துக்கலாம், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு இது சிகரெட் பிடிக்கிறான் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா தான் கன் பவுடர் போடணும், ஏன்னா அப்போ தான் வந்து இது ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
ஓகே நம்ம சீக்கிரமா போயிட்டு தண்ணி போய் தேடுவோம், எங்கடா இருக்கு தண்ணியே, இங்க இருக்கிற மாதிரி இல்லையே, ஐயோ அவன் வேற துரத்துறானே, நீ இருக்கிற தம்பி போன லெவலில் அவன் எங்கடா இருக்கும், ஐயோ பாத்துறானே லாலிபாப் பையன் தரட்டா விட்டுறாரே, அப்பா நல்லா எப்படியோ ஒரு ஓடி வந்துச்சு லாலிபாப்னோடனே நின்றுட்டாங்க, லாலிபாப்னா வாங்கி கூட தம்பியை நின்றுட்டான் வந்து, ஓகே இங்கெல்லாம் கன் பவுடரு, ஐயோ இவன் தொலை தாங்கடாடே, இவன் ரொம்ப இது பண்ணுறாங்க, இவன் குசும்புங்க இவனா, ஓகே இப்போ நம்ம வந்து தண்ணி எடுத்தாச்சு, இப்போ நம்ம இங்கே ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் இருக்கடா இங்கே, இங்கே இல்லை, இப்போ வந்து சிகரெட் வந்து தெரிஞ்சு வெளியே வச்சுருந்தாங்க, அந்த கட்சியிலே பார்த்தோம் வெளியே தான் இருந்துச்சு, நாம் அதை எடுத்துப்போம், என்னடா இது எனர்ஜி ட்ரிங்கா இது, மேங்கோ ஜூஸா, இது வச்சு என்னடா பண்ணுவேன், ஓகே நான் அப்போ எனர்ஜி ட்ரிங்க் கேட்டால் மேங்கோ ஜூஸ் தரானுங்க, ஓகே இப்போ வெளியே போயிட்டா நம்ம டக்குனேன், ஐயோ எல்லா டோரும் லாக் பண்ணி வச்சிருக்கானே, ஏன்டா ஏதாவது ஓப்பனில் தான் வையண்டா, எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கான், ஓகே இப்போ நம்ம வந்து ஏதாவது வெளியே போகிற வழி ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம், ஆ இது வெளியே போக முடியும், அப்பா வந்தாச்சுங்க, ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு, ஐயோ எனர்ஜி வேறு ஒரே ஒரு பாயிண்ட்டு தாங்க இருக்கு, ஆடாடாடாடாடாடாடாடோ என்ன ஒரு கஞ்சத்தனோ, நல்ல வேலை அப்படியே கொஞ்சோண்டு கரெக்டாக அந்த டைமிங்கில் ஒரு எனர்ஜி ஏறிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்று, ஓகே இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு, நெக்ஸ்ட்டு கன் போட்டு போடுறோம், ஓகே இப்போ ரெண்டுமே போட்டாச்சு, நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுப்போம், அந்த ஏனிமல் ஏறி அந்த வீட்டு மேலே போய் ஒழிஞ்சுப்போம், ஏன்னா அதான் நம்மளுக்கு வந்து சேஃப், சீக்கிரம் மேலே ஏறோம், ஓகே சீக்கிரம் மேலே ஏறு, ஏறியாச்சு, எட்ரா ஏனியே, ஐயோ எனர்ஜி ஏறி காலியாச்சு, ஏனிடுறா, ஆனால் இது இங்கே பாருங்களேன் எனர்ஜி காலிச்சுன்னுச்சுக்கோங்களேன், இந்த கேமில் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னு பார்த்தீங்கன்னா குதிக்க முடியல, கீழே குனிய முடியல, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலங்க, இந்த எனர்ஜி காலிச்சுனா ஓடவும் முடியல, குதிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, ஓகே அந்த குரங்கு மண்டை எங்கே தாங்க இருக்கான், அப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், இப்போனா இப்போ இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி, ஸ்டாரி செஞ்சிருக்கு மண்டையில் வந்து ஒரு பூசணிக்காய் வழுக்க இருக்கும், அது ஏன் அப்புறம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து அவன் பார்க்க வந்து டெரராகவும் இல்லையா, அவன் பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்தானா, அதனால தான் வந்து அந்த கேம் கம்பெனி வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது ரிமூவ் பண்ணாங்க சரி, ஆனால் அதுக்கு வந்து அவன் மூஞ்சை பார்த்தீங்களா எப்படி மாற்றி விட்டாங்கன்னு, மண்டையில் ஒரு முடியை வச்சுட்டு அப்புறம் வந்து மூஞ்சை வந்து பச்சை கலரில் மாற்றி விட்டாங்க, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப இது வச்சு, மூஞ்சை ஏன்னா பச்சை கலரில் மாற்றி விட்டீங்க, சொட்டை எடுத்தீங்க சரி அவனுக்கு ஒரு விக்கு மாற்றி விட்டுருலாம், அதை விட்டுட்டு மூஞ்சே பச்சை கலரில் மாற்றி விட்டாங்க, இவன் பார்க்க எப்படி இருக்கானா வந்து வாந்தி எடுத்த குரங்கு மாதிரியே தான் இருக்கான், கரெக்டாக அப்படி தான் இருக்கான், சரி ஓகே எங்கடா இருக்கான், டேய் சீக்கிரம் வாடா தம்பி, கிட்ட வந்தாங்க கிட்ட வந்துட்டாங்க, பாருங்க அவங்க குச்சிக்கிட்ட வந்துட்டான், வந்துட்டான் தலைவர், வா தலைவர், வாங்க வாங்க சீரட் பிடிக்கிறீங்களா, வாங்க வாங்க வாங்க, அங்கே பாருங்கள் சிகரெட் பிடிக்கிறான், ஏண்டா கிழட்டு பையில கிழட்டு வயசு ஆயிடுச்சு சிகரெட் பிடிக்கிறான் சிகரெட்டு, இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, ஓகே அடுத்து அடுத்து சிகரெட்டு, என்ன பத்தவை நான் ஒர்க்கோ இல்லையா, ஓகே டிவி போடு, அடுத்து தம்பி, எடுங்க எடுத்துக்கிட்டே இருங்க, எடு ஒர்க் ஆகுதா தம்பி, மூஞ்சில் போடு, ஆளும் மண்டையும் ஒரு மூஞ்சு முகனே பாரு வேஸ்டடு, எங்க நல்ல எங்க இந்த கேம்லன்னா அவங்களே வந்து மீம்ஸ் போட்டிருக்காங்க வேஸ்டட் சொல்லிட்டு, ஏங்க இது சொல்கிறாங்க ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்ன்றான், அட பாவி இன்னும் போய் திட்டோமே நம்மளுக்கு போய் நியூ இயர் சொல்கிறாங்க, அதுவும் நம்மளுக்கு மட்டும் சொல்ல ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலின்றாங்க, அடாடா என்ன ஒரு நல்ல மனசு, ஸ்காரி டீச்சருக்கு இவன் எவ்வளோ பல பரவாயில்லைங்க வேணாம், நல்ல பண்ண நல்லா பேசுகிறாங்க நல்ல மனுஷனாக இருக்கான், ஓகே இப்போ அடுத்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்காரி ஸ்டேஞ்சரை வந்து அவன் பிஹேவியர் வந்து சரியில்லையா, ஆமாம் குசும்பு பிஹேவியர் அவனுக்கு, அதை வந்து இப்போ நம்மளை வந்து மாற்ற சொல்கிறாங்க, அதுக்கு வந்து நம்ம ஏதோ ப்ராங்க் பண்ணுமா, ஓ ப்ராங்க் பண்ணுமா, சரி ஓகே என்ன ப்ராங்க்ன்னு போய் பார்ப்போம், ஓகே ஸ்டார்ட், என்னடா இது என்னது இது நான் ஓ சேவிங் பண்ணுறான் ராமா, டேய் இவனாம் ஒரு ஆளு சேவிங் பண்ணுறான், ஓகே ஏதோ ஒரு கொசு வருது, ஓ இவனுக்கு வந்து இதுங்க அது இதுங்க அது அதை இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னிபியே, இவனுக்கு அந்த பி பார்த்தா பயம் போலையே இவனுக்கு, ஓஹோ எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் ஒன்று குடிச்சிக்கலாம், ஏங்க இவனுக்கு இதுங்க இவனுக்கு அந்த இது தெரியுமா தேனி, தேனை பார்த்த தேனியா ஏதோ ஒன்று அதை பார்த்தா இவனுக்கு பயம் போல, அதே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த தேன் எடுத்து இவனோட இது அந்த ஷேவிங் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த க்ரீமில் வந்து போடணுமா, அந்த க்ரீமில் போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லா தேனும் வந்து இவன் தாடியில் உட்காந்துக்கும், நல்ல மிஷினாக இருக்கே பரவாயில்ல, இப்போ வர வர கொஞ்சம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான மிஷினாக நம்மளுக்கு தராங்க, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த லாட்ரு எடுத்துக்கலாம், இந்த லாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள், இந்த லாட்ரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மரத்துக்கு மலை ஏறத்துக்கு வந்து இதான் யூஸ் பண்ண போது, அங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து அந்த இது இருக்குது, அந்த மரத்தில் தான் வந்து அந்த ஹனி இருக்குது, ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹனி பீலாம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரு ரொம்ப பயங்கரமாக கடிக்கும், அதனால இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கீழே வந்து நெருப்பு பற்ற வைக்கணும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து வுட்டு எடுத்துக்கலாம், அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் வேணும், நம்ம வந்து வுட்டும் மேட்ச் பாக்ஸும் வந்து மரத்துக்கீழே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஹனி பீஸு அதெல்லாமே வந்து பறந்து போயிடும், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த தேன் கூடு எடுத்து தேனை எடுத்து அப்புறமா வந்து அவன் ஷேவிங் க்ரீமில் போட்டு அவன் தாடியில் வந்து இது அது பண்ணாது தேனியை வந்து கடிக்க வச்சிடலாம், ஓகே சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா, ஐயோ மேட்ச் பாக்ஸ் வேறு எங்கே நாங்கள் இருக்கும், மேட்ச் பாக்ஸ்னாலே மோஸ்ட்டாக கிச்சனில் தான் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் தேடுவோம், ஏன்னா வந்து எல்லோரும் வந்து அவன் அங்கே தான் வந்து ஆஃப் பாயில் சமைப்பான் இந்த சொடத்தலையை நம்ம டக்குன்னு எடுப்போம், பார்த்தீங்களா ஆஃப் பாயில் பார்த்தீங்களா
இவன் இதே வேலை ஆஃப் பயில் குடி வாங்கி சாப்பிட வேண்டியது. ஓகே சரி, எனர்ஜி ஃபுல் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்கை குச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எனர்ஜி பார் வந்து ரொம்ப நிறைய ஃபுல்லாகிச்சுங்க நம்மளுக்கு வேற லெவலு. ஓகே, இவன் டக்குங்க போயிட்டு என்ன அது மரத்துக்கில் போய் நெருப்பை பற்ற வச்சிருவான். இவன் எங்கே இருக்கான், இவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஓகே, நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான். ஓகே, இங்கே போய் போடுவோமா? ஆ, இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட் நெருப்பு போற தம்பி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நெருப்பும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற அந்த தேன்லாம் வந்து பறந்து போச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கீழே போட்டுருவோம். என்னடா இது, என்னது இது, உடஞ்சிருக்கா இது? ஆனாலே முன்னாடியே சொல்லுங்களா, இப்போ வந்து சொல்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு செல டைப் போடணும்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஓகே, நம்ம டக்கின் போயிட்டு செல டைப் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து உடஞ்சிருக்கான், அதனால வந்து செல டைப் போடணும் போல. ஓகே சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. செல டைப் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் தாங்க இருக்கும், அந்த குடவுனில் தான் இருக்கும். நம்ம டக்கின் போயிட்டு செல டைப் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பூசணிக்காய் தலையை வந்து இவன் இவன் நம்ம மாதிரி ஒரு இது முள்ள மாதிரி உலகத்திலே இல்லைங்க, நான் ஆனால் அடித்து சொல்லுவேன். நம்ம இந்த ஏணி எடுக்கணும்னு சொல்லிட்டு உடச்சு விட்டா போறாங்களா இவன் பாரு, மூஞ்ச போகிறாங்களா மூஞ்ச. டேய், எனக்கு பார்த்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக வருதுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக வருதுங்க. ஏன் இந்த கார் வேறு அம்பாசிட்டு இருக்காரு, இதை வச்சுட்டு வேறு ரொம்ப சீன் ஓட்டுறேன், ஏதோ வந்து ஆடி கறி வச்சிருக்க மாதிரியே. ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த ஏணியை போய் சரி பண்ணி விட்டு வந்துடுவோம். அப்புறமா வந்து நம்ம அந்த மேலே ஒரு தேனி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு ஷேவிங் கிரீமில் போடணும். ஓகே, அப்புறமா வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதை தச்சுங்க, தேன் கூட எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேன் எடுக்க போகிறோம். ஐயோ, அவன் அங்கே போகிறானே, இப்படிக்கா போட தம்பி, ட்ராப் இருக்கா? ட்ராப் இல்லை. ஓகே, அவன் டக்குன்னு போயிட்டு கிச்சனில் தான் வந்து இந்த தேனை வந்து இதுங்க, இந்த தேன் கூடுலேருந்து தேன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிஷின் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். இங்கே இல்லை கிச்சனு, ஆ இங்கே தான் இருக்கும். இந்த ரூமில் தான் வந்து கிச்சன் இருக்கும். நம்ம டக்குன்னு போயிட்டு எங்கெங்க அது, ஆ இந்த மிஷின் தாங்க, இந்த மிஷினில் தான் வந்து அது இதுங்க தேன் கூட வந்து தேனாக மாற்ற முடியும். அங்கே பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்து தேன் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இது வர வேணுங்க, ஒயிட் கலர் பெயிண்ட் வேணும். ஏன்னு நினச்சிக்கோங்களேன், அவன் வந்து இது அந்த ஷேவிங் க்ரீம் எடுக்கும்போது இது எல்லோ கலர் இருந்துச்சு நினச்சிக்கோ, கண்டுபிடிச்சிருவான். வாட் இஸ் திஸ், இட் இஸ் இன் எல்லோ கலர், ஓ ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னு வானா. அதனால் வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டு வச்சுக்கோங்களா, வந்து ஏமாந்துடும். ஆ இது வந்து ஷேவிங் க்ரீம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி அவன் இது தேன்லாம் வந்து மூணு மூஞ்சில் உட்காந்துடும். ஐயோ வரானே, எங்கே இவன் வராங்க, ஓரம் ஓர ஓரம் கொஞ்ச நேரம் தேட விட்றானா இவன். ஓகே, நம்ம வந்து மேலே பேத்தெல்லாம் இருந்துச்சு, மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் தேட விட மாட்டாங்க இவன், எங்கே போனாலும் இவன் குசும்பு தாங்க முடியல, வந்து 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 குசும்பு வேலை பார்த்துட்டு போயிடுறான். பாருங்களேன் இவன் எப்படி, ஏங்க இவன் ஆனால் ரொம்ப இரிட்டேட்டிங்க இவன். பாருங்களேன் எப்படி நடக்கிற பாருங்களேன், அவன் நடக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஐயோ இந்த இடம் ஆனால் பாடி, அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து அவன் நம்ம துரத்தி துரத்தி அடித்தான் நம்மளை. ஓகே இவன் வேறு ட்ரெயின், ஏன்டா ஏங்க இவன் தெரிஞ்சு இவன் ஒரு கலெக்டிவ், இவன் ஒரு எனக்கு தெரிஞ்சு இவன் 70s இல்லை 80s பிறந்திருப்பான், அதான் ட்ரெயின் பைத்தியமாக இருக்கான். ஐயோ இது வேறு பக்காவது. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு இது வேறு எடுக்கணும், எடுக்கவே முடியல, பெயிண்ட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. எங்க அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க அவன், ஐயோ பக்கத்துலேயே இருக்கணும் அவன், ஓடு ஓடு ஓடு. ஐயோ பார்த்துட்டானே பார்த்துட்டானே எனர்ஜி வேறு இல்லையே. ஐயோ எனர்ஜி இல்லாத போதா இவன் கரெக்டாக துரத்துறான், எனர்ஜி இருக்கும்போது எங்கே இருக்கான்னே தெரியல, எனர்ஜி இருக்கும்போது வரமாட்டான், எனர்ஜி இல்லாத போது கரெக்டாக ஓடி வரும். சினிமா தம்பி ஓட 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 ஓடுறோம். ஐயோ எனர்ஜி காலையே போதே, லாஸ்ட் இது எனர்ஜி காலையே போதே, காலி அடிச்சு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பெண் காலி அடிச்சுங்க. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு எனர்ஜி போய் வாங்கி குடிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஆடு பார்த்து தாங்க ஆகணும். ஓகே ஆடு பார்த்தாச்சு, ஆ எனர்ஜி ஏற்றியாச்சு. ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் போய் தேடுவோம், இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த ரூமில் இருக்குமா? அது கிச்சனு. டே ஒயிட் கலர் பெயிண்ட் மட்டும் கொடுங்கடா டே, இவன் வேறு எங்கே படிக்கட்டு மேலே ஏறானா? ஓகே ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு நம்ம ஈஸியாக தேடலாம். ஆ மேலே போயிட்டான் மேலே போயிட்டான். ஐயோ டே இப்போ தானே மேலே போனேன், இப்போ எனக்கு கண்டுபிடிச்சேன். ஐயா ஒயிட் கலர் பெயிண்ட்றான், குதிரா தம்பி வண்டா வண்டா குதி குதி குதி. ஐயோ அப்பா எங்கடா, ஐயா அது தப்பா, அப்போ ஒரு ஒரு எப்போ இன்னும் ஒரு எஸ்கேப்பு, எப்போ இதெல்லாம் சத்தியமாக வந்து ஒரு ப்ரோ பிளேயர்லாம் தான் இதான் பண்ண முடியும். நீங்கள் நான் ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணனா இல்லையா நான்? நான் இதுக்கு பேரை நம்புங்க என்ன தயவு செஞ்சு ப்ளீஸ். ஐயோ ஐயோ ஏ ப்ரோ பிளேயர் சொன்னேன் வந்துட்டாடு ஆண்டாடே, ஒரு பேச்சுக்கு ப்ரோ பிளேயர் சொன்னால் வந்துடுறான் நீங்கள் ஏண்டா, யாருக்குமே பிடிக்கலாம் ப்ரோ பிளேயர் சொன்னால் யாருக்குமே பிடிக்க மாட்டேதுங்க. ஒரு ப்ரோ பிளேயர்னு இப்போ தான் அவன் சொல்கிறான், அதுக்குள்ள வந்துடுறானுங்க, பயமுத்த வரானுங்க, நீடா ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டு. சரி ஓகே எங்கடா இருக்கான், ஏ சீக்கிரம் கீழே போடாடே தம்பி, இவன் வேறு மேலே தெரிஞ்சிட்டு இருக்கான் நீ கீழே போடாடே, வெறுப்பே தவிரா. ஐயோ இவன் வேறு போக மாட்டான், என் வாய் வேறு என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப குளருது. டே எங்கடா இருக்க, மேலே இருக்கானா கீழே இருக்கானே? இவன் மேலே தான் இருக்கான், இங்கே தெரிஞ்சிட்டு இருக்கானே, ஒரு பக்கத்து ரூமில் இருக்கானா? டே பயமாக இருக்குங்க இவனோரு பார்த்தா, என்னடா அது, ஓ உடம்பு எரியுது போல. ஆ எரியுதா? ஆ நல்லா சுரி, நல்லா சுரி மண்டை பாருங்களேன். ஐயா எப்படி எப்படி சுரியிறான் பாருங்களேன், ஏதோ ஒரு இது மாரி சுரியிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் மண்டைக்குள்ளே ஏதோ இது போயிச்சுங்க, பொடுகு ரேஷஸ்லாம் வந்துச்சு போல அவனுக்கு, அதான் மண்டை போட்டு அப்படி சுரிஞ்சிட்டு இருக்கான். டேய் இப்போ எங்கே இருக்கே நீ, அதை முழு சொல்லி, கீழே இருக்கியா மேலே இருக்கியா? இவன் எங்கே இருக்கானே வேறு தெரில, எங்கே ரொம்ப வெறுப்பு ஏற்றுறாங்க இவன். டே எங்கடா இருக்க, அங்க கீழே போறாங்க, அந்த படிக்கட்டு நோக்கி கீழே போறான். அப்பா கீழேயாவது போறான் நீ, இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதி. சீக்கிரம் சீக்கிரம் கீழே போறான். அப்பா கீழே போயிட்டோன்னே நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு இவன் வந்து ஒரு இடத்துல போயிட்டு குளிப்பான், அந்த இடத்துல போயிட்டு டக்குன்னு வந்து இதை போய் மாத்தி விடணும். அப்பா கீழே போயிட்டாங்க, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
அப்பா கீழே போயிட்டான், நம்ம வந்து சீக்கிரமா போலாம், சீக்கிரமா சீக்கிரமா தம்பியா சீக்கிரமா. ஏய் என்ன இது, எங்க யூனிட் மோடி திரும்பி மேல வரா? டே 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 அடோடோடோ ஏண்டா இப்படி பண்றீங்க? ஏங்க இப்பதான் எது கீழே போன பார்த்தா யூனிட் மோட்டு மேல வந்துட்டாங்க. ஐயோ பக்கத்துல வரானே, பக்கத்துல வரானே, பக்கத்துல வரானே, ஓடிரு ஓடிரு, பக்கத்துல வர வந்துட்டான். ஓப்பன் த டோர். ஆ இந்த டோர் வெளியே போனோம். நல்ல வேலை நமக்கு நல்ல ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப்பு. ஓகே எங்கெங்க இருக்கோம் அவன்? ஓ அங்க இருக்கும் அங்க இருக்கும். ஐயோ டே யாண்டா கீழே தான் போயேன்டா, யாரா இவன்? கொஞ்ச நேரம் வேலை பார்க்க விட மாட்டானே. அப்ப கீழே தாங்க போறான். எப்பா இப்ப நிம்மதியா இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் சைடு போயிடுவோம். அவன் வந்து படிக்கட்டுல இறங்கும் போது நம்மளை வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து சைட்ல இருப்போம். ஆ சீக்கிரம் படா தம்பி, கீழே போடா கீழே போடா. ஓகே திரும்பி மேலே வந்தாலும் வருவான். நம்ம டக்குன்னு போயிட்டு ஆவர வழி போய் பார்ப்போம். அவன் மேலே வந்துட்டு கீழே போறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம இங்கே தான் இருக்கும். தெரிஞ்சிச்சு அவனுக்கு. நம்மளை வச்சு இது குசும்பு வேலை பார்க்குறான். அவன் குசும்பு வேலை. ஓகே என்னடா இது, இங்கே ஒரு ஷாம்பு இருக்குமே, இங்கே வேறு சில ஷாம்பு. ஓ இங்கே இல்லையா இப்போ அது, எங்கே அது வேறு எதுவும் ரூம் போலங்க ஷாம்பு ரூமு. ஐயோ தடங்களாகவே நடக்குது நம்மளுக்கு. ஐயோ இவன் வேறு ஆம்லேட் போட்டுட்டு இருக்கான், நேரங்கள தெரியாமல் ஆம்லேட் போடுறான். ஓகே இங்கே ரூம் இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆ இங்கே தாங்க இங்கே தாங்க. ஆ இதே தாங்க இதே தாங்க கரெக்டுங்க. ஓகே சீக்கிரம் போட தம்பி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேனை போட. ஓகே தேனு போட்டு விட்டாச்சே. நெக்ஸ்ட் வந்து கலர் ஒயிட் கலர் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பூசிக்கா மாட்டேன் இரா, இனி இருதுல உனக்கு தேன்லேயே சாவப்படுறேன். இன்றைக்கி எங்கே இருக்கான்? கீழே நியூஸ் பேப்பர் படிக்கிறான். யாரா இவன்? இவன்லாம் ஒரு ஆள், இவன்லாம் ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன். இவன் வந்து உலகத்தில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறாராம்மா இவர். அப்புறம் ஏங்க இவன் சொன்னதே சொல்கிறாங்க, இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. இவனை திருத்த முடியலங்க. என்ன தவிர சொல்கிறான், ஐ எம் த ஹார்ட் ஒர்க்கர் ஆஃப் த வேர்ல்டான். என்னடா இந்த ஸ்கேரி டீச்சர் வந்து இந்த பியூட்டி ஆஃப் த வேர்ல்டு இருந்து இவனா ஹார்ட் ஒர்க்கர் ஆஃப் த வேர்ல்டுன்றான். இதுங்க என்னதான் இப்போ சொல்ல வருதுங்க நாட்டுக்கு? இதுங்க என்னதான் பண்ண போதுங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுதுங்க இதுங்க. ஓகே சின்ன மேலே போடா போடா தம்பி. ஆ போ போ போறான் பாருங்களேன். எப்படி போகிறோம்? குரங்கு மாதிரி நடக்கிறாங்க கரெக்டாக. ஆ கட்சினை போட தம்பி. ஆ போடுங்க போடுங்க போடுங்க. சிரிப்புகை வரும். ஓடு 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 தண்ணியில் குதியே. இங்க பாருங்க சீன் போடுறோம். வாயில் போ வாயில் போடவனா? ஆ வாயில் வாய் இந்த இந்த வாயால் தான் இங்க கெட்டு போகுது. சீன் போடுறான் அந்த தேனிக்கிட்ட போயிட்டு. ஆ பவு பவுன்னு சொல்லி தண்ணி அடியில் உக்காந்துச்சான். அந்த ஓட்டவளே வாய்க்குள்ளே போயிட்டு அந்த வாய்க்குள்ளே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த வயிற்றுக்குள்ளே போய் கச்சு விட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஆ தம்பியா ஆ டான்ஸ் ஆட போடுறான் வேறு லெவலில். ஓகே என்னது, திஸ் இஸ் வேலண்டைன்ஸ் டே. ஸ்டேஞ்சர் வந்து மிஸ்ஸிட்டிக்கு ப்ரொப்போஸ். டேய் இவனுக்கு எங்க ஸ்டாரி டீச்சர் வந்துச்சா இதில்? போறங்கடே எங்க ஸ்டாரி டீச்சர் வந்துச்சுங்க இதில்? என்னடா இது கொடுமடா இதெல்லாம்! ஐயோ இந்த பலூன் மண்டையும் வந்துச்சா? அங்கே பாருங்களா பலூனு, ஏ பலூனே வரலே. எங்க பலூனு பார்த்து எத்தனை லைச்சு, பலூனு பஞ்சு மூட்டை எல்லாம் வந்துச்சுங்க. ஓகே என்னண்ணா என்னடா பண்ணுறேன்? என்ன பண்ணுறான்? ஓ இவர் வந்து கால்ஃப் ஆடுறான். பலூன் வந்து அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக போதான். ஓஹோ இது வந்து சொல்லுது, ஐ ஆம் த பியூட்டி ஆஃப் த வேர்ல்ட். ஏ ஏன்டா ஏன்டா பேக்கை ஷேக் பண்ணுறது? ஏங்க இவனுக்கு பண்ணுறது சரியே இல்லைங்க. இவனுக்கு பண்ணுறது பேக்கு ஏங்க ஸ்டேஞ்சர் பேக்கை ஷேக் பண்ணுறாங்க. ஏன்டா டே கால்ஃபு தானே ஆடுறா, அதுக்கு தான் பேக்கை ஷேக் பண்ணுறேன். சரி ஓகே இந்த ஸ்கை டீச்சர் வந்து இம்ப்ரெஸ் பண்ண போகிறான். இம்ப்ரெஸ் ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எங்கள் கால்ஃப் பால் இருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பூனை இருக்கும். அந்த பூனையை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மனுஷனாக போகிறோம். இதுதான் வந்து அந்த பூனையை வந்து மனுஷனாகிறதுக்கு இது, பூனையை வந்து மனுஷனாக்குறதுக்கு வந்து ஆயில வேற, பூனையை வந்து மனுஷனாக்குறதுக்கான மெடிசனுங்க இது. அப்பா ஒரு வழியாக சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் போயிட்டு பால் எடுக்க போகிறோம். எங்கடா இருக்கேன் இவன்? இவன் வெளியே தான் இருக்கா. நம்மளுக்கு வந்து சேஃப்டி. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஃப்ரிட்ஜில் போய் பால் எடுத்துருவோம். அப்போ இந்த எங்கடா இருக்கு பால்? ஆ எங்க இருக்கு பார்த்தீங்களா, ஏறா பால. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டக்குனு இந்த பூனையை போய் போடணுங்க. இதை சீங்கடா 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 சீங்கடா. ஆ எங்க பாருங்க இங்கே தான் ஒரு பூனை இருக்கும். அங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு, எங்கள் அழகான பூனைங்க இது. ஆ போறா இது போடுறான். ஓகே இப்போ வந்து இந்த மாத்திரை போட்டேன். சரி நெக்ஸ்ட் பால் ஊற்று. ஆ அப்படி இப்போ குடிச்சிட்டோன்னே இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு மனுஷன் ஆயிடும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மயக்கம் மட்டும் வந்துச்சா? ஏன்னா வந்து இப்போ அது வந்து எப்படி மனுஷனும் மனுஷனும் ஆகிடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிடும். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து க்ளூ வேணும். அப்புறமா வந்து இது வேறு வேணும் நம்மளுக்கு. ஆ இது ஒயர் கட்டர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் இதை போட்டு கட் பண்ணி விட. ஆ இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூசிரியா மண்டே வந்து பால் அதாவது அந்த கால்ஃப் பாலை வந்து குச்சி அடிக்கட்டி பண்ணுவோம். அப்போ வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து கரெக்டாக அந்த ஷாட் வந்து கரெக்டாக போகாமல் அவனை வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி கொடுத்துட்டு தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கு. அப்புறமா வந்து அந்த பாலில் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். என்ன அது க்ளூ வேறு போட போகிறோம். ஓகே எங்கடா இருக்கோம் பூசினியே? பூசினி வந்து வெளியே தான் இங்கே திரிஞ்சிட்டு இருக்கான். நம்ம டக்குன்னு பண்ணி விட்டு மேலே ஓடிடுவோம். ஓகே சுற்றி விடு. ஆ சுற்றி விட்டாச்சு. ஆ மாட்டினாண்ட பூசினியே. ஓகே சீன் போ சீன் போ சீன் போ. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். சீன் மேலே ஏற தம்பியா? ஆ பா மேலே ஏறியாச்சு. பூசினி எங்கே இருக்கான்? பூசினி கீழே இருக்கும். கீழே தாங்க இருக்கான். பூசினி கீழே தான் இருக்குது. ஆனால் பூசினியே இங்கே ஆளே காணும். இங்கே பக்கத்தில் இருக்க மாதிரியே காமிக்கிறானுங்க, ஆனால் எங்கே இருக்கான் தான் தெரில. ஏய் வாடா பூசினி, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுற? பூசினியே எங்கே பூசினி? ஏ குரங்கு இதெல்லாம் காமிக்கிறாங்க வாடா முதல்ல. ஒரு நாள் இந்த பக்கம் போய் பாப்பா. ஆ அங்கே இருக்க பாருங்க பூசினியே. ஆனால் வாடா சீனா தம்பியா சீக்கிரம் சீரவா. ஏங்க எப்படி எங்க இவன் எப்படி ஸ்லோவாக நடக்கிறான்? அப்படியே பூசினி ப்ளீஸ்ரா வாடா, டைம் ஆகுதுரா.
ஐயோ பாத்துறாங்க நம்மள பாத்துறானே அப்ப நான் ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்ப நான் ஒளிஞ்சாச்சு ஓகே ஏன்டா பல்லு அப்படி வைக்கிறடி ஃபர்ஸ்ட் போ இவன் போவே மாட்டான் இவங்க பாருங்களா இப்ப மட்டும் எப்படி துரத்துது பாருங்களா இது இப்ப மட்டும் வந்து நீங்க என்ன வேகம் பாருங்களா இந்த வேகம் இப்ப வரேன்டாடி துரத்தும் போது மட்டும் இவ்வளவு வேகம் ஆனா மிஷின் முடிக்கும் போது மட்டும் பொறுமையா வரானுங்க ஐயோ ஐயோ இவரு எந்த பக்கத்துல இருந்து வர போறோம் தெரியல லிப்டா ரைட்டானு தெரியலையே இந்த டோர்ல இருந்து வருவான் அப்படி கீழே குச்சிடு யாருகிட்டே நாங்களாம் வித்தக்காரனுக்கே வித்த காமிப்போம் எங்க கிட்ட வந்து இவர் வந்து இது இது குறுக்கு வழியில வராங்கம்மா இவர் குறுக்கு வழியில ஓகே இப்ப நம்ம டக்குன்னு போய் இங்க போய் ஒளிஞ்சுப்போம் இப்ப வந்து அவன் எப்படி இருந்தாலும் கீழே வருவான் டக்குன்னு வந்து அந்த கட்சியை வந்துடும் ஓகே சீக்கிரம் ஓடாடே சீக்கிரம் ஓடா சீக்கிரம் ஓடா சீக்கிரம் ஓடா ஐயய்யா இப்பதான் வந்து சொல்றாரு யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் யா முதல்ல போய் கட்சியில போய் முடியுடா முதல்ல யூ கேனாட் எஸ்கேப் இந்த வாய் தாங்க இவனுக்கு இந்த வாய் பிச்சுதான் ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது ஆனால் வாயில் வந்து எல்லாமே சொல்லுவான் ஐ எம் கிரேட் ஐ எம் பியூட்டி எல்லாம் சொல்லுவாங்க இவன் ஸ்கேரி சிட்ஸ்டர் எல்லாரும் இதை சொல்லுவாங்க வாயில் ஆனால் வந்து செயலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இருக்காது அப்பா முடிய போது நினைக்கிறேங்க கிட்ட போயிட்டான் கிட்ட போயிட்டான் அப்போ கிட்ட போயிட்டான் ஓகே ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் கட்சியில் வரப்போகுது அதுக்கு முன்னாடியே பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக்கே ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே கிட்ட போயிட்டாங்க தம்பி கிட்ட போயிட்டாங்க வாடா தம்பி நல்லா இருக்கா ரீலே இருக்கீங்களா பேக் ஷேக் பண்ணுற பண்ணலாம் பேக் ஷேக்கர் எனக்கு புது பேர் வந்துச்சுங்க பேக் ஷேக்கருங்க இவனுக்கு பேர் இனிமேல் பேக் ஷேக்கர் எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க ஸ்கேரி செஞ்சுரிஸா பேக் ஷேக்கர் அப்படின்னு போடுங்க பாருங்க பூனை வந்து வாயிலே போட்டுச்சு பார்த்தீங்களா அதான் பூனை வந்து இப்போ ஒரு மனுஷனோட சக்தி வந்துச்சு அதனால தான் அப்படியே அந்த குச்சி எடுத்து வாயிலே போட்டுச்சு பார்த்தீங்களா அதனால தான் நம்ம அந்த பூனைக்கு வந்து அந்த மாத்திரை கொடுத்தோம் ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம வந்து இப்பவே உங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்டுகள் ஷேர் பண்ணுங்க இல்ல ரெண்டு ஃப்ரெண்டுக்கு தான் சொல்றேன் பத்து ஃப்ரெண்டுகள் சொல்றேன் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி பாய் 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 அந்த பறவை பறவை எவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்கு